ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு கோழி இறைச்சியில் குயிக்காக ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் வாங்கோ. இதுக்கு கணக்க பொருட்கள் ஒன்றும் தேவையில்லை. கோழியாக நெஞ்சிறைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். 500 கிராம் கோழியாக நெஞ்சிறைச்சி எடுத்துருக்கிறேன். எலும்பு இல்லாமல் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுக்கு 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். உள்ளி பவுடர், இது உள்ளி இப்படி பவுடராக விற்கிது, இதிலும் கொஞ்சம் போட போகிறேன். உப்பு தேவையான அளவு போடுறேன். இந்த இறைச்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கிறேன். இதோட ஜாழ்பாணத்து கறித்தூள் 1/4 சக்கரண்டி ஜாழ்பாணத்து கறித்தூள் போட்டிருக்கிறேன். அதோட தயிர் போடுறேன். இப்போ 4/5 தேக்கரண்டி தயிர் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15-20 நிமிஷம் இது இப்படியே ஊறி கொண்டிருக்கட்டும். அரிசியையும் ஊற வச்சிருக்கிறேன். பாஸ்மதி அரிசி கழுவி வச்சிருக்கிறேன். ஊற வைக்கல, தண்ணியில் கழுவி போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய சட்டி வச்சு அதுக்குள்ளே எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் எண்ணெய் என்றாலும் விடலாம், நான் மிரக்கறி எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொதித்த உடனே இந்த பூசி வச்சிருந்த இறைச்சி துண்டுகளை இதுக்குள்ளே போடுறேன். இது பெரிய சட்டி என்றபடியாக எல்லா இறைச்சி துண்டையும் ஒரேடியாக போட்டிருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூடத்தான் விட்டுருக்கிறேன். இந்த இறைச்சி துண்டுகளை இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேணும். இறைச்சி துண்டுகளை பொறிச்செடுத்த பிறகு இந்த எண்ணெயில் தான் வெங்காயத்தை வதக்க போகிறேன். அதால் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். அடுப்பை ஒரு மிதமான சூட்டில் வச்சு இந்த இறைச்சி துண்டுகளை பொறிச்செடுக்க போகிறேன். முதல்ல பொறிச்சு போட்டு செய்யக்கில் நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இறைச்சி துண்டுகளை பிரட்டி விடுறேன். எல்லா பக்கமும் வெந்து வர வேணும். ஆக முருக பொரிய தேவையில்லை. வச்சி வேகிற அளவுக்கு பொரிஞ்சு வந்தால் காணும். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு பதத்துக்கு இது பொரிஞ்சிட்டுது. இந்த பதத்தில் நான் இறக்கி எடுக்க போகிறேன். எண்ணெயை வடித்து இறைச்சி துண்டுகளை எடுக்கிறேன். வேறு சட்டியில் பொறிச்சு போட்டு போடுறதை விட அதே சட்டியிலேயே வெங்காயம் மிளகாய் அதுகளை போட்டு நாங்கள் வதக்கினா நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் அந்த எண்ணெய்க்கே இருக்கும். இப்போ உள்ளியை போட்டிருக்கிறேன். அதோட
அதோட இஞ்சியும் சேர்த்து போடுறேன். உள்ளியையும் இஞ்சியையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உள்ளி கொஞ்சம் கூடத்தான் எடுத்துருக்கிறேன். 10 பல் உள்ளி எடுத்தனா ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதோட 4 பச்சை மிளகாயை போடுறேன். அப்படியே காம்போட போட்டிருக்கிறேன். இடையில் கீறி போட்டு காம்போட போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயை கீறாமல் அப்படியே போட்டால் சிலது வெடிக்க பார்க்கும் நேகில். மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு 3/4 தேக்கரண்டி யாழ்ப்பாண கறித்தூள் போட்டிருக்கிறேன். இறைச்சிக்கு நான் முதலே எல்லாம் பிரட்டி பொறிச்சிட்டேன். இது இப்போ வெங்காயத்துக்கும் அரிசிக்கும் சேர்த்து போட்டிருக்கிறேன். இதோட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பை போடுறேன். வெங்காயத்துக்கும் இனி அரிசியும் போட்டு அவிய விட வேணும். அது ரெண்டுக்கும் தேவையான அளவு உப்பை போட்டிருக்கிறேன். உப்பை நான் குறைவாகத்தான் போட்டிருக்கிறேன். காணாட்டி பிறகும் பார்த்துட்டு போடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர வேணும். அரை கிலோ கோழி இறைச்சிக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கிறேன். ஒரு சுண்டு பேணி அளவு வரும். இப்போ கொஞ்சம் காஞ்ச கருகப்பிலை போட்டிருக்கிறேன். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துட்டது. இப்போ நான் கழுவி வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை போடுறேன். இதுக்குள்ள 1 கப் அரிசி. அரிசியை போட்டு கொஞ்சம் இந்த மசாலாவுகளோட சேர்ற மாதிரி கிளறி விடுறேன். அரிசி உடைஞ்சு போகாமல் கவனமாக கிளற வேணும். இதில் இந்த கப்பால் தான் நான் அரிசி எடுத்தேன். நான் இந்த கப்பால 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கிறேன். 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் விடுறேன்.
ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி தேவை. நான் இப்போ 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் விட்டுருக்கிறேன். சில அரிசிகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக தண்ணி வேணும். இந்த அரிசி எப்படி என்ன நான் தெரியல போட்டிருக்கிறேன். காணாட்டி பிறகு கொஞ்சம் தண்ணி விடலாம். இப்போ எல்லாத்தையும் மெதுவாக கிளறி உப்பு காணுமோன்னு பார்க்குறேன். உப்பு கொஞ்சம் காணாமல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இதோட பாதி தேசிக்காய் புளி விடுறேன். இந்த அரிசிக்குள்ள விட்ட பாலும் தண்ணியும் கொஞ்சம் கொதிச்ச பிறகு மூடி விட போகிறேன். ஒரு கொதி வர மூடி விட போகிறேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியில் போட்டிருக்கிறேன். இதோட கொஞ்சம் வெங்காயத்தாலும் போடுறேன். இப்படியே மூடி விட போறேன். ஒரு 8 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்க இப்படி இருக்குது. மெதுவாக கிளறி விடுறேன். தண்ணி கொஞ்சம் காணாது போல இருக்கு. அரிசி அவியே இல்லை, ஆனால் தண்ணி காணாம இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் விட போறேன். 1/2 கப் தண்ணி விட போறேன். இன்னும் ஒரு முறையும் கிளறியக்க மெதுவாக கிளற வேணும். அரிசி உடைஞ்சு போயிடும். அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிளறி விட வேணும். இப்போ நான் பொறிச்சு வச்சிருந்த இறைச்சி துண்டுகளை இதுக்கு மேலே போட போகிறேன். திரும்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வெங்காயத்தாலும் போடுறேன். இப்போ மூடி விட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி விட போகிறேன். இப்படியே அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்க இப்படி இருக்குது.
அப்புறம் அகப்பேண்டை பின் காம்பால் இப்படி கிளறி விடுறேன் மெதுவாக. பரிசி ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது. ஒரு கொஞ்சமாக கீழே சாடைய ஈரழிப்பு தன்மை இருக்குது. நான் திரும்பவும் மூடி விட போகிறேன். ரெண்டு நிமிஷம் கழித்து திரும்ப திறந்து பார்க்க இப்படி இருக்குது. திரும்பவும் முறுக்கா கிளறி விடுறேன். இப்போ தண்ணி எல்லாம் வத்திட்டுது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஓ பண்ணி போட்டு மூடி விடுறேன். இப்போ எப்படி சர்வ் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தக்காளி பழமும் வெங்காயமும் சேர்த்து ஒரு சம்பலும் முட்டையும் அவிச்சிருக்கிறேன். நல்ல சுவையான ஒரு பிரியாணி இது. நல்ல குயிக்காக செய்திடலாம். நிறைய சாமான்களும் தேவையில்லை, நிறைய அடுக்கு எடுக்க தேவையில்லை. இருக்கிற பொருட்களை வச்சு டப்பண்டு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரியாணி இது. இது நல்ல டேஸ்டாக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிடுங்கோ. இவ்வளவு நேரமும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு சுவையான சாப்பாட்டோட சந்திப்போம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம்.